யானையை ஒரு கொசு கடிச்சதுண்டா அதனால கொசுக்கு தான் கஷ்டம் யானைக்கு எதவித கஷ்டமும் இல்ல நான் மலைகளை தாண்டி போய் எலியை கொண்டு வர புலி பாலால காபி போட்டு தர உனக்காக நான் என்ன வேணாலும் இன்னி எதுக்குடா இதெல்லாம் நடந்தது பத்தாதா இங்க பாரு இந்திரா நடந்தது நடந்துருச்சு இனிமேலாவது அவன மானத்தோட வாழ விடுமா எனக்குள்ளது ஒரே ஒரு புள்ள அம்மா இல்லாத புள்ள விட்டுடுமா மாமா நீங்க என்ன சொல்றீங்க என்னம்மா புதுசா சுரங்க வெட்டுற உனக்கு அந்த மெக்கானிக்க பிரச்சனை வந்து விவாகரத்தானது ஏற்கனவே என் பையனோட உனக்கு தொடர்பு இருந்ததுனால தானே டேடி எங்க ரெண்டு பேருக்கு கள்ள தொடர்பு இருந்ததுன்னு இப்படி பத்து பேருக்கு முன்னாடி சொன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கை நாசம் ஆயிடாத டேடி அவ கோடீஸ்வரியோட பொண்ணுடா அவ ஒருத்தனை விவாகரத்து செஞ்சாலும் அமெரிக்காக்காரனை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கல்யாணம் பண்ணுவாங்க ஆனா அவளுக்கு உனக்கு கள்ள தொடர்பு இருந்தது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா அஞ்சு கரில் கூட உனக்கு பொண்ணு தர மாட்டாங்க இது பாருங்க இப்ப உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் காதலர்களா இருந்து உண்மைதான் ஆனா அந்த இந்திராவை மெக்கானிக்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க இஷ்டம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவனை விவாகரத்து செஞ்சிட்டான் அதனால இப்ப நாங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் ராமரை அக்னி தேவ உதவியோட சீத கற்புள்ளவன் உலகத்துக்கு நிரூபிச்சார் ये पोंडाटी निरुप अदा निरुपी करते के यहाँ का अग्नि त्याग नहीं ला इन द मनसाची उन्हें पोतो यदि कुमार यदि केलर ये वाल के ऊपर बड़े अड़ेंगे क्या यदि कुनी मत इलाम संचित के दस सोलग पुरुमी यारे ये बड़ा दान आएंगे कोड़ चालो सूर्य नोड मरी पे कांजर माँ इंद्रा ये नर नालो मुंताई ना ये इनके मरे काम सोलु माँ உங்க அம்மாவும் மத்தவங்களாட்டம் கொலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் உலகங்கிற சுரங்கம் தெரிஞ்சுக்க வாய மூடா அய்யோகி நாயே இவ்வளவு செஞ்சுட்டு வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கிறியே டேய் நீ தம்பிஜி இல்லடா தகல் பாஜி சுரங்கத்தை இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வெட்டிட்டேன் மிச்சத்தையும் ஓ முன்னாடியே நான் வெட்டிடுறேன் இங்க பாரு அக்காஜி என் கைதிக்கு உன் கலெக்டர் கல்யாணம் பண்ணி வச்சிரு அவங்க அக்கவுண்ட அவங்க பாத்துக்குவாங்க என் அக்கவுண்ட நான் பாத்துக்கிறேன் உனக்கு சோறு போடுறேன் வாய மூடா உனக்கு இந்த சுரங்க தொட்டா வேற வழி இல்ல அக்காஜி என்னடா என்ன டேய் இவங்க ரெண்டு பேரும் துண்டு துண்டா வெட்டேறி கதையை முடிச்சிரு என்ன கேஸ் வந்தாலும் நான் பாத்துக்கறேன் நடக்கும் தாகூர் ராஜ் பதூர் சிங் சட்டா அபி காம் ஷுரு கர்த்தா மாச் தம் சாங் சட் சாங் சட்டா ஹே இவனை ராத்திரியோட ராத்திரியா நான் விலைக்கு வாங்கிட்டேன் இவனை என்ன இவன் தாத்தாவ கூட வாங்குவேன் இன்னையில இருந்து இந்த மொத்த ஆஸ்தி என்னது சாங் சட்டா ஹே பொறுத்திருந்த பார்த்தஹா டைம் இப்பதான் கிடைச்சதுஹா கத்தியா நான் உரையில இருந்து உருவனஹா ஆத்தி பட்டுஹா டேய் நீ எனக்கே ஸ்லோக சொல்றியாடா ஆடி கசப்பு காட்டு டப்பர மாதிரி எங்க அப்ப இவன டப்புடா இவன் பேசாம பொம்மை மாதிரி நிக்கிறப்பவே நினைச்சேன் எனக்காவது ஒரு நாள் இவன் எல்லாருக்கும் ஸ்லோக சொல்லுவாது டேய் செக்யூரிட்டி நான் ரணதீர் சிங் சட்டா சார் ரொம்ப நாளா நான் இந்த ஆஸ்தி அனுபவிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் நான் உயிரோட இருக்கிறப்ப நீ இதை அனுபவிக்கிறது நியாயம் இல்ல கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் 50-50 எடுத்துக்கோ கம் ஆன் ஜபான் கடுதுங்க உன் புள்ளைக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வை ஆஸ்தி எல்லாம் இவன் கைக்கு வரும் அதுக்கு அப்புறம் உன் புள்ளையை இந்த ஆஸ்தி எல்லாம் என் பேருக்கு எழுதி தர சொல்லு ஆஸ்தி எனக்கு கோடி ரூபாய் உனக்கு சங்கே சரிப்பா கோபுரத்துல உட்கார்ல என்னால தங்கறதுக்கு ஒரு குடிசையாவது கிடைச்சத நீ போட்ட எல்லா கண்டிஷனுக்கும் நான் அக்ரி டேய் நான் உன செக்யூரிட்டி வச்சிருந்தோம் எனக்கே அநியாயம் செய்யறீங்க அண்ணாஜி தம்பிஜி கொஞ்சம் தள்ளுங்க சரி அக்காஜி என் பையன் புஜ்ஜிக்கு உன் பொண்ணு இந்திராவுக்கு நாளைக்கு மேரேஜ்னு ஒவ்வொருத்தருக்கு இப்ப நீயே போன் பண்ணணும் நீயே போய் பத்திரிக்கை வைக்கணும் இது கிளைமேக்ஸ்னு இங்க உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது யாருக்காவது தெரிஞ்சா உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல அவளுக்கு கருமாதி நடக்கும்னு இப்ப எங்க அண்ணாஜி சார்பா உனக்கு சொல்லிக்கிறேன் போன் பண்ண சீக்கிரம் Thank you.
हेलो सुब्रमणि सारा ना पार्वती பேசுறेंगे நாளைக்கு એમ பொண்ணு இந்திராவுக்கும் என் தம்பி மகன் புஜ்ஜுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்க நீங்க கண்டிப்பா வரணும் இருங்க கொஞ்சம் இருங்க மெக்கானிக் நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா உங்க வண்டி பஞ்சர் ஆயிடும் உங்க பொண்டாட்டிக்கு கண்ணலங்கறாங்க ஆமா உங்க அத்தை அவ தம்பி புள்ளைக்கு கட்டி கொடுக்க போறாளாம் உங்க கலெக்டர் இப்பவும் அவங்க கலெக்டர் தான் ஆனா அவங்க உங்க கலெக்டர் இல்ல கலெக்டர் கலெக்டரா தான் இருக்காங்க அவங்களுக்கு புருஷனா ரெண்டு பேர் ஆயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அவ உங்க பொண்டாட்டி அவ நாளையில இருந்து இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஏ குட்டி காட்றேனே வேதனையா இருக்கா வேதனை படணும் இன்னும் வேதனை படணும் உன்னால எவ்வளவு வேதனை நான் அனுபவிச்சனோ அதை விட அதிகமா நீ அனுபவிக்கணும் அதனால தான் எப்படியும் உங்களை பிரிக்கணும்னு நான் முடிவெடுத்தேன் वो आता उंगल रेंड पेरी पेरी करती का, ये ना उरे नारा का आड़ते तंग कोप्टन पनागा, आना इधरे ये सोये नरम उरकन्दे, आंगले तेरी आर। यंगल रेंड पेरी पेरी करते ले, उन्हें क्या लाभ उरके? ये नहीं ये प्रकाशी ये नहीं नरम पिरचे। प्रकाश फिरुबना दे, उन्ने या? आमा, पाला कने उगले समंद गिते, आड़ते नाल कल्याण नरक पर आसे ले रंदे येन्ने, प्रकाश जेल कने पे आड़े बच्चे அதனால தான் உன் பொண்டாட்டியே உன் கிட்ட இருந்து பிரிச்சு நான் பட்ட வேதனை உனக்கு தெரியணும் நீ இந்த வேலைய செஞ்சே இந்த வேதனை எல்லாம் உனக்கு பத்தாது இன்னும் நீ அனுபவிக்கணும் உன் பொண்டாட்டி கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டறத பாத்து நீ சாகணும் சாகணும் நான் சொல்றது இப்ப கேளு நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க பிரகாஷ காப்பாத்தா தான் அந்த வேலைய செஞ்சே அதனால தான் அவன் இன்னும் உயிரோட இருக்க ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பறிக்கிறது நடக்காத காரியம்தான் அவருக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னான் ஆனா அவன் கேட்கவே இல்ல हलो प्रकाश कल नोटी நீ எங்க போவியாது உங்களுக்கு தெரியாது முதல்ல கலெக்ஷன் கட்டு வாய மூடுங்கடா பரதேசி பசங்களா சாட்சி ஆதாரங்களையும் குற்றவாளியின் நண்பரான ராஜா சொன்ன முக்கிய வாக்குமூலத்தையும் கேட்ட பிறகு இவன் அந்த கலாட்டாவில் ஈடுபட்டு இருந்தான் என்றும் ஒருவரை தாக்கி காயப்படுத்தினான் என்றும் கோர்ட் நம்புகிறது இக்குற்றத்தை செய்ததால் இவனுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன் பிரகாஷ் ஒரு தவறான பாதையில போகாம இருக்கிறதுக்காகவும் அந்த அயோக்கியங்க கிட்ட இருந்து பிரகாஷ காப்பாத்துறதுக்காகவும் தான் அனைக்கு கோர்ட்ல போய் சாட்சி சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த கள்ள நோட்டு விக்கிற கும்பல நானே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தேன் அன்னைக்கு நான் அந்த வேலையை செய்யாம இருந்திருந்தா அவங்க அவனை நிச்சயம் கொன்னிருப்பாங்க அதுக்கு தான் அப்படி செஞ்சேன் இன்னைக்கு இந்திராவை பிரிஞ்சு நான் படுற வேதனைய விட என்ன பழி வாங்கணும்னு ஒரு பொண்ணு தன்னையே பழி வாங்கிக்கிட்டத நினைச்சு இன்னும் வேதனை படுறேன் ராஜா என்ன மன்னிச்சிருங்க அவசரப்பட்டுட்ட இப்பவே போய் இந்திரா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன் வேண்டாம் புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல உள்ள உறவு மனசால புரிஞ்சுக்க வேண்டியது சொல்லி புரிஞ்சுக்க கூடியதில்ல मूंज उम्मन वोचिक சந்தோஷமா இந்த கல்யாணத்தை நீ நடத்துற மாதிரி தெரியணும் ஜாக்கிரதை கொஞ்சம் தைரியமா காஜி கூடாது காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்ட அவங்க பெரியவே கூடாது நான் போய் இந்திரா கிட்ட நடந்தத சொல்லிடுறேன் வேண்டாம் நீங்க போனா இந்திராவை பார்க்க விட மாட்டாங்க அதையும் தான் பாத்துறேன் சொன்னா கேளுங்க என்ன அவங்க ஆளும் தான் இன்னும் அங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்கள ஒத்தியா போய் இந்திராவை சந்திக்க என்னால தான் முடியும் நான் போயிட்டு வரேன் நீங்க ராஜாவை பாத்துக்கங்க இது பாருங்க கதையில எவ்வளவு திருப்பு விட வந்தாலும் சுபம் காடி ஹீரோக்கு தான் போடுவாங்க